வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி பைத்தானில் பார்க்க போகிறது என்னென்னா, அரே. சி ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு இது அரேன்னு சொல்லலாம், இல்லைனா லிஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். பைத்தானில் வந்து லிஸ்ட்டு அரே ரெண்டுமே ஒன்று தான். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து, ஸோ அரேங்கிறது ஒரு லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் நான் நம்பர்னு ஒரு வேரியபிளில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த ஐட்டம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது அரேங்கிறதுனால அது எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஐட்டம்ஸ் வந்து நான் நம்பராகவே கொடுத்துருக்கேன். 0, 1, 2, 3, 4 கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர், இந்த ஐட்டம் இருக்கிற பொசிஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் 5 ஐட்டம் இருக்குது. ஸோ டோட்டலாக இண்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஆனால் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0 to n-1 ஸ்டார்ட் ஆகும். 0 ஸ்டார்ட் ஆகும், n-1 வந்து எண்ட் ஆகும். ஸோ 0 ஸ்டார்ட் ஆகி 4 முடியும். ஆனால் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 5, அதாவது 5 ஐட்டம் உங்களால் வந்து நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டோட டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ 0 அப்படிங்கிற ஐட்டம் 0th இண்டெக்ஸில் இருக்குது, 1 ஐட்டம் 1 இண்டெக்ஸில் இருக்குது, 2 ஐட்டம் 2 இண்டெக்ஸில் இருக்குது, 3 ஐட்டம் 3 இண்டெக்ஸில் இருக்குது, 4 ஐட்டம் 4 இண்டெக்ஸில் இருக்குது. அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு இப்படியே கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எப்படி வேணுனாலும், எந்த வேரியபிளில் எந்த லிஸ்ட்டு வேணுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ரைம் நம்பர் வேணும்னா ப்ரைம் நம்பர் சரிக்கும் கொடுத்து அது ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா, இப்போ நான் அந்த லிஸ்ட்டு அதோடய இண்டெக்ஸை கொடுத்தேன் அப்படின்னா அதில் என்ன ஐட்டம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 0 கொடுத்துருக்கேன், அதனால 0 பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா 4th இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும். இதில் நமக்கு ஒரு என்ன பியூட்டி அப்படின்னா, பைத்தானில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட்லேருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மொதல் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா 0 கொடுக்கலாம். லாஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, நெகட்டிவ்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். இது மற்ற லாங்குவேஜில் வந்து பாசிபிளாக இல்லையான்னு எனக்கு தெரியல, சியில் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ -1 கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரில், லாஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்லேருந்து வரும். -1 4, ஸோ -2 3, இது போல் உங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ மல்டி டைமென்ஷன் லிஸ்ட்டும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு. ஸோ 0th இண்டெக்ஸ் இது, இது மொத்தம் ஒரு சப் லிஸ்ட்டு. நம்பருங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் 0 ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். நம்பர் ஆஃப் 1 பிரிண்ட் பண்ண அப்படின்னா இந்த ரெண்டாவது லிஸ்ட்டு எனக்கு அப்படியே வரும். இதுதான் வந்து மல்டி டைமென்ஷன். இல்லை எனக்கு இந்த வேல்யூ அக்சஸ் பண்ணணும்னா நான் 0 of 0 ஒன்று கொடுக்கணும். இல்லை இது கொடுக்கணும்னா 0 of 1 கொடுக்கணும். இது வேணும்னா 1, இது வந்து 1வது ரோ மாதிரி. ஸோ 1 0 கொடுக்கணும், இது 1 கொடுக்கணும். இதுவே நீங்கள் பின்னாடி இருந்து அக்சஸ் பண்ணனாலும் பண்ண முடியும். ஸோ -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 பிரிண்ட் ஆகும். இதுவே டோட்டல் லென்த் ஆஃப் த நம்பர், இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணுன்னா லென்த்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து நான் அந்த லிஸ்ட்டோட பேரை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்லாம் வந்து, ஸோ ஒரு லிஸ்ட்டு ஆப்பிள் மேங்கோ ஆரஞ்சுன்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் இருக்கிற வேல்யூஸை வந்து நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லிஸ்ட் ஆஃப், இப்போ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த 1வது இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணுறது. இப்போ நான் இதே மல்டி டைமென்ஷனல் அரேவாக நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் இப்போ வந்து நான் ஒரு மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்ஐக்குள்ளே வந்து இது ஒரு லிஸ்ட்டு,
இது இன்னொரு லிஸ்ட்டு, லிஸ்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ரெண்டு சப் லிஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஒன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படியே எனக்கு ஆக்சஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து அதுக்குள்ளார இருக்கிறத நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒன் ஆஃப் ஒன்னுன்னு கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ மேங்கோங்கிறது வந்து வருது. இல்லை எனக்கு கடைசியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து மைனஸ் ஒன்று கமா மைனஸ் ஒன்று கொடுத்து பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ பின்னாடி இருந்து ஆக்சஸ் பண்ணுறதும் இதே மாதிரி தான். இல்லை நீங்கள் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணால் இது வந்து ரோ, ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரோ, ரெண்டாவது இருக்கிற ரெண்டாவது ரோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் கமா ஒன்னுங்கிற மாதிரியான ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா மேங்கோங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ லிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சார்ட்டிங் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நன்றி.